வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடி தோட்டம் பதிவில் நம்ம மாடி தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகள், காய்கறி செடிகளுக்கான ஒரு சூப்பரான மண்புழு உரங்கள் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம மாடி தோட்டங்கள் அமைச்சிருப்போம். ஸோ அதில் வந்து மண்புழுக்களின் வளங்களை வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்மளும் வந்து அதிகமான செலவு பண்ணியிருப்போம். ஸோ எளிமையான முறையில், செலவே இல்லாமல் ஆர்கானிக் முறையில் எப்படி வந்து நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து நம்ம மண்புழுங்களின் வளங்களை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய செடிகளுக்கு என்ன மாதிரி வந்து உரம் கொடுக்குறேன் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் வந்து உங்களுடைய செடிகளுக்கும் வந்து கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி அதை பயன்படுத்துகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் தான். ஸோ நம்ம வீட்டில் கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தோல்களை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுடைய செடிகளுக்கான மண்புழு உரங்களை வந்து நீங்களே உங்கள் வீட்டிலே வந்து தயாரிச்சிடலாம். ஸோ இதை எப்படி வந்து நம்மளுடைய ரோசா செடிகள் அல்லது மற்ற காய்கறி செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பாருங்கள். ஸோ இதே முறைப்படி நீங்களும் வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து வேறு உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தணும், அதே மாதிரி காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம செடிகளுக்கு வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய செடிகளுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த வெங்காயத்தோலை வந்து பயன்படுத்துவேன். எப்படி வந்து எனக்கு வந்து இவ்வளோ வெங்காயத்தோல் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடை, அதாவது காய்கறி கடைகளில் வந்து எனக்கு வந்து அதிகமான வெங்காயத்தோல் வந்து அங்கேருந்தே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எப்போவுமே வந்து கடைகளில் வந்து வேஸ்ட்டு தான், அவங்களும் வெளியில் தான் போடுவாங்க. நம்ம சொல்லி வச்சிட்டாலே போதும் நமக்கு வந்து வெங்காயத்தோல் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, இதுக்கு பைசாலாம் கிடையாது. ஸோ இதை ரெகுலராகவே உங்களுடைய செடிகள் எல்லாத்துக்குமே வைங்க. இதை மக்க வச்சு வந்து நம்ம செடிகளுக்கு போடணும் அவசியம் கிடையாது. காய்கறி கழிவுகளை தான் நம்ம வந்து டைரெக்டாக போடக்கூடாது. போட்டோன்னா வந்து காய்கறி கழிவுகளில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து உங்களுடைய ரோசா செடிகள், காய்கறி செடிகளை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெங்காயத்தோலில் வந்து புழுக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து மண்புழுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெங்காயத்தோலில் வந்து அதிகமான மேக்னீசியம் சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூச்செடிகள், அதாவது ரோசா பூச்செடிகள் வந்து தளிர்கள் அதிகமாக விடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களும் வந்து அதிகமாக பூக்கும். ஸோ இன்னொரு மெத்தட்லேயும் வந்து இந்த வெங்காயத்தோலை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு 1 kg அளவுக்கு வந்து வெங்காயத்தோலை வந்து ஒரு 10-15 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு 24 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரோசா செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை வந்து வெங்காயத்தோல் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ 15 நாள் ஒரு முறை அந்த சைக்கிளிங்கில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் செடிகளுக்கு வந்து வேறு உரங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும் கூட அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.